கால்டன் சமுத்ரா பீச் சைட்ல மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஹோட்டல். கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ல ஒரு பேலஸ், 100 ரூம்ஸ் இருக்கிற இந்த ஹோட்டல்ல எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இந்த பில்டிங்கா இருக்கட்டும், இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், இருக்கிற குசினா இருக்கட்டும், ஒன் நாட்ச் அப். சோ கம் அண்ட் என்ஜாய். விபி நேஸோட ஸ்டேபிள்ல வெகு விரைவில் 2 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான், இது மாதிரி தாலிப்புக்காக நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு. விபி டேஸில் ஒரு நொவேலாக ஒன்று பண்ண போகிறோம். தி இஸ் சம்திங் தட் வி கோயின் டு பயனியர். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தாலிப்பு கடை வந்து வி ஹவ் நாட் டன். தாலிப்பும் போது கடுகுலேருந்து எல்லாமே வந்து வெளியில் பாதி விஷயம் எண்ணெயோடு சேர்ந்து வெளியில் ஜம்ப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து விபி டேஸில் நம்ம பண்ணியிருக்கிற இந்த தாலிப்பு இந்த கடாயில் வந்து இது மாதிரி ஒரு மூடி இருக்குது. நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு என்ன சூடான பிறகு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு இதை மூடிடலாம். கடுகு தாளிக்கிற அந்த சவுண்டு முடிஞ்ச பிறகு, அந்த வெடிக்கிற சத்தம் முடிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணி ரசத்துலேயும் சட்னியிலாம் கொட்டிடலாம். ஸோ தட் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் வந்து மெஸ்ஸி ஆகாமல் க்ளீனாக இருக்கிறதுக்காக வி ஹவ் டன் இட். அண்ட் டீப் ஃப்ரை பேன், இது வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் லான்ச் ஆகிடுச்சு, நீங்களும் ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க. பியூட்டிஃபுல் ஹேண்டில்ஸ், சூடு ஏறாத ஹேண்டில்ஸ், அது கூட ஒரு லிட்டு. இது வந்து இந்த பேன் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வடையிலேருந்து மால்புவா, அத்திரசம், வெள்ளப்பணியாரம், எனிதிங் தட் யூ நீட், ஜிலேபி, ஜாங்கிரி, எது வந்தாலும். ஸோ இந்த டீப் ஃப்ரை பேனும் இருக்குது, தாளிச்சு கொட்டுறதுக்கு தாளிக்கிற கரண்டியும் ரெடி ஆயிருக்கு. விபி டேஸ்ல வாங்குங்க, சமைங்க, ஜமாயிங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஸ்வர் இதயம் தர சமையல், பவர்ட் பை இதயம், பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட், அண்ட் விபி டேஸ். ரொம்ப ரொம்ப ஒரு அத்தென்டிக் டிஷ் ஒன்று பண்ண போறோங்க. மிளகு வடை உளுந்து வச்சு, அந்த தோலோடு இருக்கிற உளுந்து இருக்குல்லங்க, அந்த கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க, இந்த தால் மக்கனி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இந்த கருப்பு உளுந்து வச்சு ஊற வச்சு அதில் மிளகு, சீரகம்லாம் போட்டு ஒரு வடை ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ். இதோட டெக்னிக்கே வந்து எவ்வளோ மெலிசாக உங்களால் தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டணும், அப்போ தான் அது கர்கர் கர்கர்னு மொறு மொறு மொறுன்னு வரும். அதுதான் இது ஒரு வெறிய டெக்னிக்கு. ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறது, நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது. இது வந்து திருப்பதி கோயிலில் கூட இதே மாதிரி ஒரு வடை பண்ணுவாங்க, அதே மாதிரி. பட் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் அதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் வடை. அந்த உளுந்து வந்து ஒன்றும் பாதியமாக அரைஞ்ச அந்த உளுந்து வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இந்த ரோஸ்ட் ஆகி அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் பாருங்கள். கடிக்கும்போது டீ கூட காஃபி கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் மிளகு வடை, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இங்கே 250 கிராம் உளுந்து, தோலோடு இருக்கிற உளுந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து 1:2 உடஞ்ச உளுந்து, 1/2, முழு உளுந்து கிடையாது, 1/2 உடஞ்ச தோல் இருக்கிற உளுந்து. அந்த உளுந்தை தண்ணியில் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சா கூட போதும், ஆனால் கண்டிப்பாக ஒரு 4 ஹவர் ஊற வைங்க. 4 ஹவர் ஊற வச்சது 250 கிராம் உளுந்து. இங்கே ஒரு 25-30 கிராம் வரைக்கும் ஊற வச்ச பச்சரிசி, ரெகுலர் நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சரிசி தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது ரெண்டுத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்து, தண்ணியே இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறை அரைக்க போகிறோம். இது வந்து பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டு இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், வேணும்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்புறமா ஊற்றிக்கலாம். ஓகே, இது ஒரு மிக்சியில் போட்டு இதை அரைங்க. இதை அரைக்கும்போது ஒரு 2 வாட்டி இது மாதிரி தண்ணியே வேண்டாங்க, அதில் உளுந்து ஊற வச்ச தண்ணியே வந்து நிறைய இருக்குது, அதுவே போதும், அதுலேயே அரைச்சிடலாம். ஓகே, இந்த மிக்சி ஜார்லேருந்து இதை எடுத்துருங்க. இதுக்கு தேவையான உப்பு, அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பேன் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் கோபுரம் மாதிரி 1, 2,
ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா அந்த மாய்ஸ்சர் லெவல் ஃபுல்லாக போய் அப்படியே ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி மெதுவாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த மிளகும் சீரகமும் வறுபடும் போது ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரும். அந்த ரா ஸ்மெல் போய் அதோடைய ட்ரூ ஃப்ளேவர் வெளியில் வரும். அதுதான் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வறுபட்ட மிளகு சீரகத்தை நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜாரில் கொட்டிக்கு போகணும். கொட்டி இவனை சைடில் வச்சிடலாம். மீன் வாய் நம்ம ஆள் இருக்கான் பாருங்கள், ஹீரோ. அவனை அடுப்பில் ஏற்றி கேஸை பற்ற வச்சு நான் வந்து மந்த்ரா ஆயில் யூஸ் பண்ணுறேன். வறுக்கிறதுக்கு பெஸ்ட் ஆயில் மந்த்ரா ஆயில், அதை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆயிலை கொட்டி இது வடை வறுக்கிறதுக்கு ரெடி ஆகட்டும். மீன் வாயில் இந்த மிக்சி ஜாரில் போட்டிருக்க இந்த மிளகு சீரகத்தை ஒரு ஃபைன் பவுடராக அரைக்கிறோம். அரைச்ச இந்த மிளகு சீரக தூளை இதில் கொட்டுறோம். கொட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிளகு சீரகம் உப்பு அந்த கருவேப்பிலை இது இத்தனையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை இங்கே ஓரமாக வச்சுருங்க. ஓகே, இப்போது நல்லா கையில் இது மாதிரி எண்ணெயை தேய்ச்சி வாழை இலையில் இது மாதிரி எண்ணெயை தேய்ச்சிருங்க. நல்லா எண்ணெயை தேய்ச்சிருங்க. கையில் இருக்கிற எண்ணெயை வச்சுக்கிட்டு அரைச்ச இந்த மாவை இப்படி உருட்டுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஒழுங்காக வரணுன்னா நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணணும். எண்ணெயில் தேய்ச்சி இது மாதிரி பால் ஆக்கி போட்டு திருப்பி எண்ணெயில் கையில் முக்கி இதை தட்டுறோம். எஸ், வெற்றி. பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. இவன் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வறுபடணும். அப்படியே நல்லா வறுபடணும் அவன். டேய் என்னாச்சு உனக்கு? முடங்காத முடங்காத ஸ்ட்ரீட் ஐடே கண்ணா, ஸ்ட்ரீட் ஐடே ஸ்ட்ரீட் ஐடுப்போ. நல்ல பையன்ல நீ, சொல் பேச்சு கேட்பல்ல. அப்பா சொன்னால் கேட்கணும். ஆ, குட் பாய், வெரி குட் பாய். கொஞ்சம் கோணினா வந்து பொறுமையாக ஆயிலில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை ஆகணுங்க. முழு 10 நிமிஷம், 10-12 நிமிஷம் கூட ஃப்ரை ஆகட்டும். அது எவ்வளோ அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த பெப்பர் குக் ஆகி அந்த உளுந்தும் குக் ஆகி ஒரு ஃபென்டாஸ்டிக் க்ரன்ச்சி வடை வரும். பாருங்கள் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஆயிலேருந்து வெளியே வடித்து இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா சும்மா கர 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 கரா குரு 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 அது மாதிரி பெருமாள் வடை, பெப்பர் வடை, திருப்பதி வடை டவர் ரெடி. இது மாதிரி ரெண்டு ரெண்டாக போடுங்க. அப்படி நீங்கள் 4 நாளாக போடுறதா இருந்தால் இதை பாருங்கள், இது மாதிரி குட்டியாக கூட போடலாம். இந்த ஆஞ்சநேயர் கோயில் வடை போடுவாங்க தெரியுமா, சின்ன சின்னதாக அந்த மாதிரி கூட நம்ம போடலாம்.
இந்த மாதிரி சின்ன சைஸ் வடை போட்டால் ஒரு நாலு போடலாம். ஒன்ஜிஷ் அவ்வளோதாங்க. இது மாதிரி பொறுமையாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்னதாக வேணா சின்னது, பெருசு வேணா பெருசு, எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு இதை பொறுமையாக. மேட்ரு என்னென்னா, ஒரு 10 நிமிஷமாவது இது ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி டார்க் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணினா சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்லை. வெறும் வடை டீ ஆர் காஃபி இருந்தால் வாஷ்டு பகர் கஜகல்பியாவாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கு, ஒரு ஃபென்டாஸ்டிக் மிளகு வடை உங்களுக்காக. இதயத்தோட சமையலில் வெங்கடேஷ் பாட்ச், இதயத்தோட சமையல் மேக்ஸ் மிளகு வடை ஃபார் யூ. சமைங்க, ஜமாயிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃபினிதோ.